இவ்வளவு பெரிய மழை கொட்டுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சென்னையில மிச்சம் போயில பெய்த மழையை விட இரண்டு மடங்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. ஒரே நாட்கள்ல 95 சென்டிமீட்டர் ஒரு பகுதியில பதிவாயிருக்கு. இது போன்ற ஒரு அதீத மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் கடந்த வரலாற்றுல ஒரு கடந்த 200 ஆண்டுகள்ல நம்ம பார்த்தது இல்லை. குறிப்பா திருநெல்வேலி தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளை காலை வரைக்குமே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த இவ்வளவு பெரிய மழை வந்து நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்ததுதானா, இல்ல வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளவு பெஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? அந்த இறுதி நேரத்துல வானிலை மையம் அரசுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கும் பட்சத்துல அவர்களுக்கு ஒரு நேரமின்மை வந்து காரணமாக அமைந்திருக்கலாம். அதாவது மழை தொடங்கிய பிறகு, அதீத மழை தொடங்கிய பிறகு ரெட் அலர்ட் கொடுக்கும் போது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. நம்மள்கிட்ட இருக்க டேட்டாஸ் படி பார்த்தோம்னா இருக்க தரவுகள்ல இது போன்ற ஒரு மழைப்பொழிவு வரலாறுல இடம்பெறல. இதுதான் வரலாற்றுல இதான் முதல் முறை இப்படி ஒரு மழைப்பொழிவு சந்திச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எப்பெல்லாம் நம்ம மழை எதிர்பார்க்கலாம்? வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 10 வரைக்குமே கடல் சார்ந்த அலைவுகள் இம்மாத இறுதியில மீண்டும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தர இருக்கிறது. மீண்டும் வடகோடி மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மீண்டும் நல்ல மழைப்பொழிவை இம்மாத இறுதி ஜனவரி முதல் வாரத்துல எதிர்பார்க்கலாம். பொன்னிலை நேயர்களுக்கு வணக்கம். தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு கடந்த 2 தொடர்ச்சியா வந்து மழை பெஞ்சிட்டு வருவது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. வரலாறு காணாத மழைன்னு பல இடங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோம், ஆனா உண்மையிலேயே வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான மழை வந்து இந்த தடவை பதிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக தனியார் வானிலை ஆர்வலரான ஹேமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த நியூஸை வந்து நீங்க பாத்திருப்பீங்க, என்ன காரணத்தினால திடீரென இவ்வளவு பெரிய மழை கொட்டுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவான அந்த காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வருகை தந்து நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. அதன் பிறகு மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில நிலை கொண்டது நேற்று அதிகாலை நேரங்கள் காலை நேரத்துல. இதன் ஒரே இடத்துல தொடர்ந்து 24 மணி நேரமாக நீடித்து வருகிறது அந்த தாழ்வு பகுதி. இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த அடர் மேக குவியல்கள், வடகிழக்கு காற்று குவிதல் அந்த தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி போன்ற மாவட்டங்கள் மீது விழத் தொடங்கியது. இதனால் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று காலை முதல் இன்று காலை வரையிலான காலகட்டத்துல தென்கோடி மாவட்டமான தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அதீத பலத்த மழை பதிவானது. வரலாறு காணாத அளவிற்கு திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தின் காயல்பட்டினத்துல 95 அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. ஓகே. ஸோ இந்த இவ்வளவு நாட்கள் இந்த மத்த 4 மாவட்டங்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த இவ்வளவு பெரிய மழை வந்து நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்ததுதானா, இல்ல வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளவு பெஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? அதீத மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெருமழைப்பொழிவு கணிக்கப்பட்டது. அதாவது ஒரு 60 வரைக்கும் மழை பதிவாகும், அந்த 60 மழை குறுகிய காலத்திலேயே பதிவாகும். அதாவது ஒரு 6-7 மணி நேரத்திலேயே அவ்வளவு மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு கணிக்க முடிந்தது. ஆனா நமக்கு ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிட்டு அந்த ஈவெண்ட் வந்து லாங் ஆர்ஸ்க்கு, அதாவது நீண்ட நேரம் நின்று நீடித்து பெய்ததன் காரணமா நமக்கு இவ்வளவு பெரிய மழையாக மாறிவிட்டது. இப்போ நீங்க 60 சொல்றீங்க, அதுவே கிட்டத்தட்ட ரொம்ப அதிக அளவுல மழைப்பொழிவா தான் தெரியுது. ஏன்னா சென்னை மாதிரியான பகுதிகளில் 40 மிகப்பெரிய வெள்ளத்துக்கு வந்து வழிவகுத்திருக்கு. ஸோ அப்படி 60 மழை அப்படின்னு ஒரு முன்கூட்டியே கணிக்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு எச்சரிக்கைகள் வந்து இங்க எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? சென்னை வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பரபரப்போட இருந்துச்சு அந்த மழை வருது அப்படின்னு தெரிஞ்ச முதல் ஒரு வாரத்துக்கு வந்து அவ்வளவு பரபரப்போட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. ஆனா டெல்டா பகுதிகளில் இந்த அளவுக்கு, டெல்டா பகுதி சொல்லுவாங்க தென் மாவட்ட பகுதிகளில் குறிப்பா பார்க்கும்போது இந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கறத வந்து அதுக்கான முன்னெச்சரிக்கைகள் எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, முன்னெச்சரிக்கையை பொறுத்த அளவுக்கு அரசு சார்ந்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை குறிப்பா வந்து இந்திய வானிலை மையம், சென்னை வானிலை மையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் வைத்துதான் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல நேற்று, அதாவது டிசம்பர் 17 பிற்பகல் 12:30 மணிக்கு நமக்கு சென்னை வானிலை மையம் கொடுத்த அறிக்கையில ஆரஞ்ச் அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க தென்கோடி மாவட்டங்களுக்கு 1:30 மணிக்கு. பிற்பகல் 3 மணி அளவுல ரெட் அலர்ட்டா அவங்க மாத்தினாங்க. ஆனா 3 மணி அளவுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகள் எல்லாம் 21 மழை பதிவாயிடுச்சு.
தென் மாவட்டங்கள்ல நேற்று காலை முதலே அதீத மழை பதிவாகிட்டு இருக்கு. அந்த இறுதி நேரத்துல வானிலை மையம் அரசுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கும் பட்சத்துல அவர்களுக்கு ஒரு நேரமின்மை வந்து காரணமாக அமைந்திருக்கலாம். அதாவது மழை தொடங்கிய பிறகு, அதீத மழை தொடங்கிய பிறகு ரெட் அலர்ட் கொடுக்கும் போது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. ஓகே, இந்த நான்கு மாவட்டத்துல எந்த பகுதியில ஸ்பெசிபிக்கா ரொம்ப அதிக அளவு மழை பொழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடலோர பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. குறிப்பா வந்து குலசேகரப்பட்டி காயல்பட்டினத்துல வந்து 95 சென்டிமீட்டரும் திருச்செந்தூர் பகுதிகளில் 70 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், மாநகர பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி என ஒட்டுமொத்தமாக எப்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக அதீத மழை பதிவானதோ அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லையும் பரவலாக கடலோரம், மாநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி என அனைத்து இடங்கள்லையுமே இந்த அதீத மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. சோ இந்த மழை இன்னும் அடுத்த எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏன்னா இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா பெஞ்சிட்டே தான் இருக்கு, இது எப்போ இந்த மழை விழுவதற்கான வாய்ப்பு இருக்கும்? அடுத்த 6 முதல் 8 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி இரவு 1:30 வரைக்கும் கடலோர பகுதிகளில் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல. இன்று இரவு, நாளை காலை, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி காலை 8:30 திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா திருநெல்வேலி தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளை காலை வரைக்குமே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஓகே, இப்ப நீங்க 95% மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க காயல்பட்டத்துல, அந்த நம்பரே வந்து ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்கு. நிறைய பகுதிகளில் 500 மில்லிமீட்டர் மழைக்கு மேல பெஞ்சிருக்குன்றாங்க. ஆனா அந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் டிஃபரன்ஸே வந்து நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த 95 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதிக மழைப்பொழிவு அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்ப சென்னை மாதிரியான பகுதிகளை 40 நம்ம அவ்வளவு பார்த்திருக்கோம். சோ அந்த பகுதிகளில் 95 அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்? அதாவது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா சொல்லணும்னா சென்னையில மிக்ஜம்பூரில் பெய்த மழையை விட 2 மடங்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. இப்ப குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆண்டு சராசரி மழை அளவே 75 சென்டிமீட்டர் தான். அதாவது ஒரு வருடத்துல 75 சென்டிமீட்டர் மழை பதிவாகணும். ஆனா ஒரே நாள் 75 ஒரு வருடத்துல, ஆனா ஒரே நாட்கள்ல 95 சென்டிமீட்டர் ஒரு பகுதியில பதிவாயிருக்கு. இது போன்ற ஒரு அதீத மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் கடந்த வரலாற்றுல ஒரு கடந்த 200 ஆண்டுகள்ல நம்ம பார்த்தது இல்ல. கடைசியா எப்ப இந்த அளவுக்கான இவ்வளவு பெரிய மழைப்பொழிவை வந்து தென் தமிழகம் சந்திச்சிருக்கு? இல்ல, நம்மள்ட்ட இருக்க டேட்டாஸ் படி பார்த்தோம்னா இருக்க தரவுகள்ல இது போன்ற ஒரு மழைப்பொழிவு வரலாறுல இடம்பெறல. இதுதான் வரலாற்றுலயே இதான் முதல் முறை இப்படி ஒரு மழைப்பொழிவை சந்திச்சிருக்கு. குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா போன்ற மாவட்டங்கள்லாம் அவ்வப்போது மிக கனமழை, அதிக கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர் மழைப்பொழிவா அவ்வப்போது பார்க்கக்கூடிய இடங்கள். ஆனா தென் மாவட்டங்கள், குறிப்பா தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்த மட்டில் இந்த அதீத மழைப்பொழிவு, 20 சென்டிமீட்டருக்கு மேலான மழைப்பொழிவு அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது. இதன் காரணமா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடியது, இந்த மழைப்பொழிவின் தாக்கம் அப்படிங்கிறது 95ங்கிறதோட தாக்கம் மிகவும் அதிகமா இருக்கும். அதோட உங்களுக்கு கடலோர பகுதிகளிலையும் மழை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழை இருக்கு. அப்படிங்கிறப்போ அணைகளுக்கு, நீர்நிலைகளுக்கான நீர்வரத்து வெகுவாக அதிகரிக்கும் அடுத்த 2 தினங்களுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இந்த மழைக்கான காரணம் வந்து காற்றழுத்த சுழற்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது போல. ஆனா ஒரு புயல் வந்து, மெக்ஜாம் புயல் வந்து புயலா உருவானது வந்த மழையை விட இந்த தடவை வந்துட்டு ஒரு சுழற்சிக்கு வந்து இந்த அளவுக்கு அதிக மழை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்குமா? அதாவது இதுல நம்ம புயல், தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் அப்படி வகைப்படுத்துறதை விட அந்த ஒவ்வொரு சலனத்தோட இயல்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா சென்ற வருடம் சென்னையில மாண்டஸ் புயல் சென்னையிலேயே கரை கடந்துச்சு. கரையை கடந்தப்போ இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா மிக்ஜம் கரை கடக்கல, அருகே வந்து நிலை கொண்டது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினுச்சு. இந்த தாழ்வு பகுதியை பொறுத்த அளவுக்கு குமரி கடல் பகுதிகளில் ஒரே இடத்துல நிலை கொண்டு இருக்கு. எப்படி வந்து மிக்ஜம் வந்து சென்னைக்கு அருகே 18 மணி நேரம் நிலை கொண்டதோ அதே போல மையம் கொண்டு ஒரே இடத்துல நிலை கொண்டு இருக்கு. இது போன்ற சலனங்கள் ஒரு இடத்துல நிலை கொள்ளும் போது எந்த எந்த இடத்துல காற்று குவிதல் விழுகிறதோ அந்த பகுதிகளில் அடர் மேக குவியல்கள் உருவாகும். அது காற்று சுழற்சியாக இருந்தாலும் புயலாக இருந்தாலுமே அடர் மேக குவியல்கள் உருவாக்கும் தன்மையுடையது தான் அந்த ஒரே இடத்துல நிலை கொள்ளும் போது. ஓகே, சோ இந்த நீங்க சொல்ல போற அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து எப்ப நகர்ந்து போறதுக்கு கணிக்கப்பட்டிருக்கு?
இன்று இரவு வந்து மெதுவாக நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நகரும் போது வலுவிழக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக தான் நாளை காலை 8:30 வரைக்கும் தான் நம்ம வந்து அதீத மழை எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்குறோம். நாளை காலை முதல் பார்த்தீங்கன்னா December 19 காலை முதல் தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு படிப்படியாக குறையும். ஆனால் அவ்வப்போது மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்றே கனமழை அடுத்த 2 நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு பெரிய மழை பெய்ததன் மூலமா இந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் நீங்க சொல்றீங்க, இவ்வளவு அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கு, இதனால இந்த பாதிப்பு ஏற்படும், சோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லலாம்? அதாவது பாத்தீங்கன்னா நாளை காலை முதல் அதீத மழைப்பொழிவு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இருந்த போதிலும் இதன் பாதிப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள்ல அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அனைத்து விதமான நீர்நிலைகளுமே வேகமாக நிரம்பி வருகிறது. முழு கொள்ளளவை எட்டிவிட்டது பாபநாசம், தாமிரபரணி போன்ற நீர்நிலைகள்லாம். தற்போதைய நீர்வரத்து 1 லட்சம் கனஅடிக்கு இருக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று இரவு பெய்ய இருக்கும் அதீத மழையின் காரணமாக மேலும் அதீதமான நீர்வரத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான அணைகள் உடைப்பு தற்போதே வந்து ஏற்பட்டிருக்கு. வரக்கூடிய அடுத்த 2 நாட்கள் அனைத்து நீர்நிலைகளுமே மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் இருக்கு. இன்றைய தினம் குறிப்பா விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாஞ்சோலை, ஊத்து, கிணத்துக்கடவு போன்ற பகுதிகள்லாம் சற்று அதிக பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்புகள். ஓகே, சோ இந்த ஒரு மாசத்துல மட்டுமே தமிழ்நாடு வந்துட்டு 2 விதமான இயற்கை பேரிடர்களை சந்திச்சிருக்கு. ரெண்டுமே மழை சம்பந்தமா இருக்கு. ரெண்டு பகுதிகளுமே வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம். ஒரு பக்கம் சென்னை தலைநகர் சென்னைன்னு பார்த்தோம், இன்னொரு பக்கம் தென் தமிழகமா இருக்கு. சோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் வந்துட்டு ஒரே மாசத்துல நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஏன்னா பொதுவா வந்து ஏதாவது ஒரு பகுதிகள் அதிக அளவு அடிவாங்கும், மற்ற பகுதிகளுக்கு லேசான பாதிப்பு தான் இருக்கும். இங்க ஒரே நேரத்துல 2 விதமான ஒரு பேரிடர்களை நம்ம சந்திக்கிறோம், அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லினோ மற்றும் நேர்மறை ஐஓடி ஆண்டு. இந்த ஆண்டு குறுகிய காலத்துல பெருமழை பொழிவு அப்படிங்கறது எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இந்த குறுகிய காலத்துல பெருமழை பொழிவு நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நமக்கு போன்ற கடந்த சுற்று மலையில மிக்ஜம் புயல் வடக்கு நோக்கி பயணித்ததன் காரணமா வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பாதிக்கப்பட்டது. தற்போது காற்று சுழற்சி வந்து குமரிக்கடல் பகுதியில நிலை கொண்டதன் காரணமா தென்கோடி மாவட்டங்கள் பாதிக்க. ஓகே, சோ இந்த மழை காலத்தால வந்துட்டு பொதுவா மத்த சென்னை மாதிரியான பகுதிகளில் வெள்ளம் மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அணைகள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. சோ குளங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொல்றாங்களா, அதனுடைய பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம குறுகிய காலத்துல பெரும் மழைப்பொழிவை பார்த்திருக்கோம். வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவு, ஒரு பேரிடர் நிகழ்வுன்னே சொல்லலாம். இது போன்ற ஒரு மழை தற்போதும் மழைப்பொழிவு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்கு நீடிக்குங்கிற பட்சத்துல அனைத்து விதமான நீர்நிலைகளும் நிரம்பி இதனால் ஒரு எந்த நீர்நிலைகள் எப்போது வந்து அதாவது ஒரு அசாதாரணமான சூழலுக்கு மாறும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இருந்த போதிலும் அடுத்த 3 நாட்கள் இந்த தென்கோடி மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஓகே, சோ இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் பொதுவா நம்ம பார்க்கும்போது இந்த 2 நாள்ல அதிக மழைப்பொழிவு சந்திச்ச மாவட்டங்கள்னு பார்க்கும்போது தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வறட்சி மாவட்டங்கள் நிறைய இருக்கு. சிவகங்கையில நேற்று நிறைய மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. மதுரை பகுதிகள், அதே போல ராமநாதபுரம் பகுதியிலையும் கூட அதிக அளவுல மழை பெஞ்சிருக்கு, ஸ்கூல் விடக்கூடிய அளவுக்கு. சோ இவ்வளவு இந்த பகுதிகள் எல்லாமே திடீரென இவ்வளவு பெரிய கனமழையை பார்க்கறது ரொம்ப அரிதான நிகழ்வு அப்படின்னு இதை கடந்துட்டு போயிடலாமா, இல்ல இனி வரும் காலத்துல காலநிலை மாற்றமா இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு பாக்கலாமா? அதாவது கடந்த வருடம் பாத்தீங்கன்னா சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து ஒரு 6 மணி நேரத்துல 45 சென்டிமீட்டர் 2022 பதிவானது. இந்த வருடம் மிக்ஜம் புயலால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதீத மழைப்பொழிவு பார்த்துச்சு. தற்போது தென்கொடி மாவட்டங்கள் பார்த்திருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஒரு சலனம் வந்து ஒரு இடத்துல நிலை கொண்டு மழைப்பொழிவு கொடுக்கும் பட்சத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். ஏன்னா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே இந்த ஈவெண்ட் மாறி மாறி ஒவ்வொரு பகுதிகளில் நடக்குதோ தவிர குறுகிய காலத்துல பெருமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இதன் காரணமா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த மழைக்கு தயாராக வேண்டும். ஓகே, சோ தமிழ்நாட்டுல இந்த வடகிழக்கு பருவமழை காலம் முடிவுக்கு வந்துருச்சா, இல்ல இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எப்பெல்லாம் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம்?
இல்ல, வடகிழக்கு பருவமழை தற்போது வரை தீவிரம் அடைந்து காணப்படுது. இது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி வரைக்குமே கடல் சார்ந்த அலைவுகள் இம்மாத இறுதியில மீண்டும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தர இருக்கிறது. இதன் விளைவாக டிசம்பர் 4வது வாரம் மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறு தீவிரமடையும் போது மீண்டும் வடகோடி மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மீண்டும் நல்ல மழை பொழிவை இம்மாத இறுதி ஜனவரி முதல் வாரத்துல எதிர்பார்க்கலாம். இது சாதாரண மழையா மழைப்பொழிவா கடந்து போயிடலாமா, இல்ல புயல் உருவாகும், இல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் புயலே உருவானாலும் புயலினால் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதீத மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெருமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா டிசம்பர் இறுதி வாரத்துல நம்ம இந்த குறுகிய கால மீண்டும் வந்து இந்த குறுகிய காலத்துல பெருமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு இப்ப தென் மாவட்டங்களா இருக்கட்டும், இந்த மழை இவ்வளவு பெரிய மழைப்பொழிவு செய்யக்கூடிய காலகட்டத்துல மக்கள் என்னெல்லாம் முன்கு தற்காப்பு கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன சொல்வீங்க? குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயணிப்பதை தவிர்ப்பது நல்லது. தேவையின்றி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்கள் பயணிக்காமல் இருப்பது நல்லது. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி. நன்றி.